مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله أبيك ميري يا كا مرحبا يا رسول الله مرحبا يا رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واجعلني من لدنك وليا واجعلني من لدنك نصيرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم أوتيت علم الأولين والآخرين صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغرم الله جل شأنه تعالى ورونك ورتاهم أرمنائكم محمد رسول الله صلى الله عليه وسلم أورغل الميدو அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அத்தாபுகள் அவுலியாக்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பை ஒட்டிய மீலாது நபியினுடைய தொடர் சுற்றுவனுடைய மூன்றாவது நாளான இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூக கட்டமைப்பு என்றொரு நல்ல தலைப்பு நிலவி வரும் இஸ்லாமிய உம்மத்தினுடைய பல்வேறு முன்னேற்றங்களை குறித்து சிந்திக்கவும் கரடுமுரடான பாதைகளை எல்லாம் எப்படி தங்களுடைய வெற்றி கொடியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டினார்கள் என்கிற சரித்திர பார்வையும் அடங்கிய ஒரு நல்ல தலைப்பு. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பேசவும் கேட்கவும் சிந்திக்கவும் அதன்படி செயலாற்றவும் இறைவன் அருள் பாலிப்பானாக என்கிற துஆவோடு துவங்குகிறேன். 40 வயதில் பெறுகிற நபி பட்டம், 63வது வயதில் நுபுவத்து நிறைவுக்கு வருகிறது. எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 23 ஆண்டு. 23 ஆண்டில் ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு தீபகற்பம், ஒரு தேசம் இல்லை, அகில உலக அளவில் ஒரு மாற்றத்தை ஒரு தனி மனிதரால் ஏற்படுத்த முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதனையாக சாதித்து விட்டு விடைபெறுகிறார்கள். கால அவகாசம் 23 ஆண்டு காலங்கள். நாயகம் எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்தார்கள், என்னென்ன முன்னேற்றம் அதில் இருந்தது, என்னென்னவெல்லாம் கெட்டவைகள் விளக்கி கொள்ளப்பட்டது என்பதையெல்லாம் தெரிவதற்கு மிகச் சுருக்கமாக நாம் 2 வரையில் வரலாற்றை இப்படி சொல்லிவிடலாம். மக்காவினுடைய 13 ஆண்டு காலங்கள், மதீனாவினுடைய 10 ஆண்டு காலங்கள். இந்த இரண்டு கூரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டவைகளை களைவதற்கு எடுத்துக்கொண்ட ஆண்டு 13 ஆண்டு, நல்லவைகளை இந்த உம்மத்திற்கு அணிவிப்பதற்கு பெருமானார் எடுத்துக்கொண்டது 10 ஆண்டு. அரபியில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், தஹல்லி என்ற ஒரு வார்த்தை, தஹல்லி என்ற ஒரு வார்த்தை. தஹல்லி என்றால் அல்லாதவைகளை எல்லாம் விட்டு நீங்கி இருத்தல். தஹல்லி என்றால் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுதல். 13 ஆண்டு காலம் அல்லவை களைய தேவைப்பட்டது, 10 ஆண்டு காலம் நல்லவைகளை அணிய தேவைப்பட்டது.
இந்த 13 ஆண்டு கால போராட்ட வாழ்க்கையை பெருமானார் எதிர்கொண்ட விதம்தான் அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பித்தைய 10 ஆண்டுகளின் வெற்றி கனிகளை கொண்டு வந்து குவித்தது. எந்த தனி மனிதனாக இருந்தாலும் ஒரு சமூகமாக இருந்தாலும் தேவை என்ன தெரியுமா? முதல்ல அசிங்கங்கள் அப்புறப்படுத்தப்பட்ட பிறகுதான் அழகுகள் அணிவிக்கப்பட வேண்டும். அசிங்கங்களை நகராமல் கொண்டு போய் அழகை அனுபவித்தால் அணிவித்தால் அதுவும் சேர்ந்து அசிங்கமாகிவிடும். எழுதப்பட்டு கசாமுசான்னு கிறுக்கி வச்சிருக்கிற ஒரு ஸ்லேட்ல போய் அதுக்கப்புறம் நாம ஏதாவது தத்துவம் எழுதுறோம்னா கிறுக்கலோடு சேர்ந்து அது ஒரு கிறுக்கலாகிவிடும். முதல்ல கிறுக்கல்களை அழித்து ஸ்லேட்டை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எழுதணும் எந்த கருத்தாக இருந்தாலும். கெட்டவைகள் மாத்திரம் குடிமுண்டிருக்கிற ஒரு சமூகத்தை திருத்துவதற்கு திடீர்னு கொண்டு போய் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ் அது இது எல்லாம் கொட்டினால் அது அறிவுடைமை அல்ல. அல்லாஹு ஒழுக்கம் கற்பித்த காரணத்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையை தீர்மானமாக வகுத்தார்கள். 13 வருஷம் இந்த மக்களை தூய்மைப்படுத்த தேவை. அதற்கு பிறகு நகைகளை அணிவிக்கலாம், ஆபரணங்களை அணிவிக்கலாம். அந்த 13 ஆண்டு கால தூய்மைப்படுத்துகிற பணியின் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட பாடு, அவர்கள் எதிர்கொண்ட இன்னல்கள், அவர்கள் நுபுவத்தினுடைய வாழ்க்கையில் அனுபவித்த சோக வரலாறுகள் நிறைய நமக்கு தெரியும். 13 ஆண்டு கால மக்கா வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் அனுபவித்தார்கள் என்று தெரியும், அவர்களை விட அவர்களின் தோழர்கள். ஆனாலும் கொள்கையில உறுதி இருந்தது, ஒரு 13 வருஷத்திற்கு பின்னாலே நாம் ஒரு ஊருக்கு பயணப்படுவோம். அப்படி பயணப்படுகிற போது எல்லா வெற்றிக்கான பாதைகளும் திறக்கும். நாம நினைச்ச மாதிரி ஹிஜ்ரத் அப்படிங்கிற பயணம் வந்து மக்காலிருந்து மதினாவுக்கு போன பயணம் திடீர்னு உட்காந்து ஒரு மீட்டிங் போட்டு பேசணும்னு கிளம்பல. செல்லல்லாலி செல்லத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு போவோங்கிறது போறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இல்ல, நபிப்பட்டம் கையில வாங்கணும்னு தெரியும். கையில நபிப்பட்டம் வாங்குகிற போதே இந்த ஊரை விட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்னால் பெரிய கொள்கை முடிவோடு நாம் வெளியே போவோம் என்பதை நாயகம் விளங்கிய வைத்திருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு வரலாறு தெரிந்திருக்கலாம், வஹி இறங்கியதற்கு பிறகு கதீஜா அம்மா ஒரு பழைய பண்டிதரிடம் கூட்டி போவார்கள், வரகா என்றவருக்கு பெயர். சஹி புகாரியினுடைய முதல் பாடத்தில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ் இது. வரகா சொல்லுவார், அநேகமா எதிர்பார்க்கப்பட்ட நபி நீ மாதிரி தான் தெரியுது, உன்ன மாதிரி தான் தெரியுது. நீ சொல்லுகிற விஷயத்தை எல்லாம் பார்க்கிற போது முஹம்மத் என்ன, நான் அந்த காலத்தில் உன்னை இந்த ஊரை விட்டு இந்த மக்கள் வெளியேற்றுகிற போது நான் இருந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்குமே என்று சொன்ன போதுதான் பஹீர் என்றது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அவ முஹ்ரிஜிய்ய என்னைவா வெளியேற்றுவார்கள், என்னை இந்த ஊர் மக்கள் துரத்துவார்களா? நாயகம் கேட்ட கேள்வி ஏன் தெரியுமா? அதுவரை அந்த ஊரின் தலைவர், அதுவரை அந்த ஊரில் இருக்கிற முஷ்ரிக்குகள் கூட பஞ்சாயத்திற்கு நீதத்திற்கு வருகிற இடம் பெருமானாருடைய சமூகம், அதுவரை அந்த ஊரின் அல்லமின், அதுவரை அந்த ஊருடைய சாதி, அதுவரை அந்த ஊரின் எல்லா நல்லது கெட்டவைகளும் முஹம்மது சொன்னால் சரியாக இருக்கும் என்கிற முடிவு இருந்தது அல்லவா? என்ன போய் ஊரு விட்டு வெளியேற்றுவாங்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப திரும்ப கேட்டார்கள், சஹி புகாரியில் இந்த வார்த்தை இருக்கிறது, அவமுஹ்ரிஜியவும், அவர்கள் என்னை வெளியேற்றுவார்களா? அவர் சொன்னார், ஆமா வெளியேற்றுவாங்க, அந்த நேரத்தில் நான் இருந்தா உனக்கு உதவி செய்வனே என்று சொன்னார். எனவே ஹிஜ்ரத் என்கிற 13 வருஷத்திற்கு பின்னாலே இன்னொரு ஊருக்கு இந்த சமூகத்தை அப்படியே புலம்பெயர்த்து கொண்டு போய் செல்ல வேண்டும் என்கிற கருத்து நாயகத்திற்கு அப்போது அந்த வாரத்தில் அந்த வருஷத்தில் அந்த மாசத்தில் ஏற்பட்ட முடிவல்ல, நபித்துவம் பெற்ற போதே தெரியும். ஆனா அந்த 13 வருஷம் இருந்த கொள்கை உறுதி ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற போது ரொம்ப தேவை. அந்த கொள்கை உறுதி இவ்வளவு பெரிய உறுதி தெரியுமா? எப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிபட்டு வந்து ரத்தத்தோடு நிற்கிற ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன்ஹுவை பார்த்து ரத்தத்தை வழிய வழிய அவர் காட்டுகிற போது நாயகம் சொன்னார்கள், என்ன சொல்லணும், ஊர்ல 4-5 பேரை தவிர இன்னும் யாரும் முஸ்லீம் ஆகல, பப்ளிக்கா தொழுக முடியல, பப்ளிக்கா திருமறை வசனங்களை ஓத முடியல, அடிச்சிருக்கானுவோ அடிச்ச அடியில ஹப்பாப் வந்து வழியும் ரத்தத்தோடு வருகிறார். கஅபாவினுடைய முற்றத்தில் சாய்ந்து கொண்டு வழியும் ஹப்பாபின் ரத்தத்தை பார்த்தவாறு எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்ன ஹாதல் அம்ர லயபுலுகு மா பலக அல்லைலு வன் நஹார். பா கொஞ்சம் பொறுத்துக்கோ,
கொஞ்சம் பொறுத்துக்கோ, எனது இந்த மார்க்கம் இரவு பகல் போன இடமெல்லாம் என்னுடைய தீன் போகும். இரவும் பகலும் உலகத்தில் எந்த இடத்துக்கெல்லாம் போனதோ அத்தனை இடத்திற்கும் என்னுடைய தீன் போகும். எவ்வளவு பெரிய கொள்கை உறுதி இருக்கும், கொள்கையில் பிடிப்பு இருக்கும், நான் ஜெயிப்பேன் என்கிற பிடிவாதமும் திராணியும் இருக்கும். அடிபட்டு நிற்கிற போது சுத்தி இருக்கிறது வெறும் அஞ்சாறு பேரு, ஆனால் நாளிகம் பேசுவது என்ன தெரியுமா? இரவும் பகலும் உதிக்கிற தோற்றுகிற மறைகிற அத்தனை இடத்திற்கும் எனது மார்க்கம் போய் சேரும் என்றார்கள். 13 வருஷ காலத்தில் படுகிற அடியை எல்லாம் வாங்கி கொண்டு இந்த சமுதாயத்தை வருங்காலத்தினுடைய ஒளிர்வுகளை நோக்கி நகர்த்தினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவினுடைய வெற்றிக்கும் இவ்வளவு பெரிய மார்க்கத்தை அதை ஒட்டி ஒரு முஸ்லிம் சமூகத்தை கட்டமைப்பதில் முதல்ல இடம் பிடித்தது எது தெரியுமா? வாங்கிய அடிகளும் வழிகளும் ரணங்களும் மக்காவில் பட்ட துன்பங்களும். அதுதான் ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய உம்மாவை உருவாக்குவதற்கு நாயகத்திற்கு பலமாக இருந்தது. 13 வருஷம் அடிபட்டார்களே, அது வருத்தம் அல்ல, வெற்றிக்குரிய சமுதாயத்திற்கான அடித்தளம் 4 அடி வாங்கியதிலிருந்து தான் தொடங்கியது. நாம் யோசிக்க வேண்டும், எந்த ஒரு சமுதாயமும் கொட்டப்படுகிற போது அதை வெற்றிக்குரிய வழிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டிய பொறுப்பு அதற்கு இருக்கிறது. இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த முன்மாதிரி. அவ்வளவு அடியும் வாங்குறப்ப அப்பவே மதீனாவுக்கு போக தெரியாதா? டோட்டலாக 13 வருஷம் மக்காவில் இருந்து எல்லாத்தையும் அப்படியே வாஷ் பண்ணி கழுவி தூய்மையாக்கி கொண்டு போய் மதீனாவில் விட்டார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு. எங்கேயுமே ஒரு மாபெரும் இமாலய வெற்றிக்கு முன்னால் நிறைய பலத்த அடிகள் விழுகும். அந்த அடிகள் தான் வெற்றி படிக்கட்டுகளுக்கான முதல் படி. தாயிஃபினுடைய நிகழ்ச்சி எல்லாம் அப்படி நடந்தது தான். தாயிஃபில் அடிபட்டார்கள், கலால் அடித்தார்கள் என்பது வரை தான் தெரிஞ்சிருக்கிறோம் நாம். தாயிஃபினுடைய ரணகலங்கள் என்ன தெரியுமா? கணுக்கால உள்ள எலும்பு முறிஞ்சிருச்சு. அடிக்கப்பட்ட அடியில சும்மா கல் எடுத்து போட்டு உடம்புல ரத்தம் வச்சு காலில் ரத்தம் வச்சல்ல, கணுக்கால் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லவா, கழகு அந்த முட்டி துருத்தி கொண்டிருக்கிற அந்த கல், அந்த முட்டி அது உடைக்கப்பட்டது. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு கால் மட்டுமே ஊன்ற முடிந்தது, இன்னொரு கால் வெளியும் ரத்தம். ஸைது பின் ஹாரிஸா கூட, ஸைது பின் ஹாரிஸாவை கூப்பிட்டு என்னால் ஊண்ட முடியல, நான் உன் தோளில் கை போட்டுக்கிறேன் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பவே ஊரை விட்டு போகணும்லாம் நினைக்கல, அப்பவே நிறைய மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கல. அல்லாஹு ஒரு காலக்கெடு விதித்தான், 13 வருஷம் நீங்கள் அடி வாங்கி சுத்தமாகுங்கள், அடுத்த 10 வருஷம் வெற்றி மேல் வெற்றியை குவித்து உங்களை சாதனைகளாக்குவோம். இதுதான் இந்த சமூகத்தை உருவாக்கிய முதல் படிக்கட்டில் ஏராளமான தோல்வி. அந்த தோல்விகளில் தான் பிலாலிலிருந்து சுமையாவிலிருந்து ஹபாபிலிருந்து ரதியல்லாஹு அன்ஹும் அரபிநாயகத்தினுடைய அடி வரைக்கும், நாயகம் பட்ட அடி வரைக்கும் வலியுற ரத்தத்தோடு தான் போய் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைவாங்க. அந்த தோட்டம் யாருடையது என்று தெரியுமா? முத்தஹிம் இப்னு அதி என்று ஒரு முஷ்ரிக் உடையது. முத்தஹிம் இப்னு அதி அவர் காஃபிர், ஆனாலும் நாயகம் போய் தோட்டத்தில் கணுக்கால் முறிந்து வழியும் ரத்தத்தோடு அமருகிற போது முஷ்ரிக்கு அதிர்ச்சி ஆயிட்டான். மக்காவில் இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிற முகம்மதுவை காலை இப்படி உடைச்சிட்டானோல, இவ்வளவெல்லாம் அடித்து விட்டார்கள். அந்த தோட்டக்காரனை கூப்பிட்டு அவன் தான் சொன்னான், நான் கொடுத்தா திங்க மாட்டார், நான் கொடுத்தா முகமது சாப்பிட மாட்டார், நீ போய் கொடுக்குற மாதிரி இந்த தோட்டத்தினுடைய இந்த திராட்சை பழம் இதை கொண்டு போய் நீ கொடுக்குற மாதிரி கொடு. முத்தஹிபு முராதி ஓரத்தில் இருக்கிற எதிரிதான், பெருமானார் அடிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தவன் தான். ஆனால் இப்படி கணுக்கால் முறித்து ரத்தம் வடித்து காலூட்ட முடியாத அளவுக்கு அடிப்பார்கள் என்று முத்தஹிபுக்கு தெரியாது. முத்தஹிம் கண்ணீர் வடிக்கிறான். முஷ்ரிக் அந்த பையன், அந்த தோட்டத்து பையன், அவனுக்கு அத்தாஸ் என்று பெயர். அந்த அத்தாஸ் தான் தூக்கிட்டு வருவான் தட்டை. ஸைது பின் ஹாரிஸாவுக்கு பக்கத்தில் நாயகம் அமர்ந்திருக்க, ஸைது பின் ஹாரிஸா பெருமானாரின் காலை தாங்கி பிடித்திருக்க, அந்த கணுக்கால் உடைந்த கணுக்காலுக்கு ஸைது பின் ஹாரிஸா தன்னால் முடிந்த அந்த ரணத்திற்கான ஆறுதலை செய்து கொண்டிருக்கிற போது அத்தாஸ் வந்தார். வந்து இதை சாப்பிடுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று போட்டார்கள். அந்த அத்தாஸ் என்ன 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 சொன்னீங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க. அத்தாஸ் ஒன்றும் இல்லை, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடு. இல்லை,
இந்த இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை நான் எங்கள் ஊரில் கேள்விப்பட்டிருக்கேன். செல்லாரி சிறு கேட்டாங்க, உங்கள் ஊர் எது? என் ஊர் நைனுவா. நைனுவா தான் என் ஊர். ஓ, நைனுவாவா? என்னுடைய சகோதரர் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊர். அதான் அதிர்ச்சியா, யூனுஸ் உங்களுக்கு தெரியுமா? எங்களுடைய ஊருடைய பிரபலமான யூனுஸ் உங்களுக்கு தெரியுமா? செல்லாசன் சொன்னாங்க, நான் யூனுஸின் சகோதரர். நாங்களெல்லாம் நபித்துவ சகோதரர்கள். தீர்க்க தரிசிகளின் வரிசையில் யூனுஸ் எனக்கு சகோதரராகிறார். அத்தாஸ் கொஞ்ச நேரம் தான் பேசினார். யூனுஸை பற்றி கேட்டார், நைனுவாவை பற்றிய செய்திகளை கேட்டார். கலிமா சொல்லி இஸ்லாத்திலே சேர்ந்தார். காலித்தட்டை திரும்ப எடுத்துக்கொண்டு முத்தரிபு பின் அதியிடம் போகிற போது முஸ்லீமாக போனார். நீங்கள் இன்றைக்கும் தாயிஃபிலே எம்பெருமான் அடிபட்டு அவர்கள் அமர்ந்த இடத்துல அவ்வளவு பெரிய பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதே அத்தாஸ் என்று பெயர். அந்த வாலிபருடைய பெயர். நாங்கள் அத்தாசுடைய பள்ளிக்கு போனோம். ஹஜ்ஜில் போன போது அந்த அந்த அத்தாஸ் சரியாக பெருமானார் அமர்ந்திருந்த நேரத்தில் தட்டிலே கொண்டு வந்து அத்தாஸ் வைத்த இடம் இன்றைக்கு தாயிஃபின் பிரம்மாண்டமான பள்ளிவாசல். நான் சொல்ல வந்த செய்தி கணுக்கால் முறியும் அளவுக்கு அடிக்கிறார்கள். ஹபாபை அடிக்கிறார்கள், பினாலை அடிக்கிறார்கள். 13 வருஷ காலம் மாறி மாறி வாங்கிய அடிகள் எதற்கு தெரியுமா? ஒரு வலுமிக்க சமூகத்தை உருவாக்குவதற்கு. சில பேர் தன்னை இழந்தாக வேண்டும், தன்னை அர்ப்பணித்தாக வேண்டும், தான் அடிபட்டாக வேண்டும். அடிபட்ட வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் விதிவிலக்கு அல்ல. நொண்டி காலோடு அந்த கால் கீழே ஊன்ற முடியாத நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து கிளம்புவார்கள். மக்காவுக்கு போறதுக்கு மனசு வரல. இதுவரை அபு தாலிப் தலைவர், அவர் மூத்தா போயிட்டாரு. யாரும் இல்லை, ஹதிஜாமா மூத்தா போயிடுச்சு. சும்மாவே மற்ற நேரத்திலேயே அபு லஹபுடைய ஆட்டம் தாங்க முடியாது. இப்போ அபு தாலிபுக்கு பின்னாடி ஊர் தலைவராக, மக்கா தலைவராக, நகர தலைவராக அபு லஹப் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார். அபு லஹபுடைய தலைமைக்கு கீழ் இருக்கிற மக்காவிற்குள் போக முடியவில்லை. நஹ்லா என்கிற இடத்திலே வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு படுத்து கிடந்தார்கள். அந்த கொஞ்ச நேரம் தாயிஃபில் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்த முஷ்ரிக்கான முத்தலிபு அதியை நாயகம் வாழ்க்கை பூரா மறக்கல. வாழ்க்கை அதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த இடமா இருந்தாலும் சரி, தான் வாழ்க்கையில் ஒரே ஒரு கட்டத்தில் சிறிய அளவில் உதவி இருந்தால் கூட உதவியை மறக்காதவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 14 போய் எல்லாம் முடிஞ்சு, பத்ரு போர் எல்லாம் முடிஞ்சு, பத்ரு போர்ல கைதிகள் எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டி இருக்கிறப்போ, பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, விடுதலை செய்யறதா அதா இதான் பேசிட்டு இருக்கிறப்போ, ரசூலுல்லாஹ் அப்படி மெதுவா பழைய சம்பவங்களை யோசிச்சுட்டு அப்படியே மெதுவா சொல்றாங்க, லவ் கானல் மூத்து அலிபின் அதி ஹையன் லகால ஃபி ஹாவுலா இன் நத்னா லஅத்லப்துஹும். மூத்து அலிபின் அதி தாயிஃபில் எனக்கு கொஞ்சம் உட்காரதுக்கு இடம் கொடுத்த அந்த முஷ்ரிக்கு மட்டும் உயிரோடு இன்னைக்கு இருந்து இவங்களை எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் நான் விட்டுருவேன். யாரு? ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில் கால் ஊன்ற முடியாமல் போய் கொஞ்ச நேரம் உட்காருவதற்கு இடம் கொடுத்த ஒரு முஷ்ரிக்கனுடைய விஷயத்தில் நன்றி பாராட்டுகிற பெருமானாருடைய பாங்கு. 13 வருஷ காலம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப 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 அந்த மக்களை புடம் போட்டார்கள். எதற்கு தெரியுமா? அடி வாங்கு. அடி வாங்கி அவன் வருங்காலத்தில் எதை பார்த்தும் விரல மாட்டான், எதை பார்த்தும் விரல மாட்டான். பொதுவாகவே சின்ன வயசுல கஷ்டப்படுறவங்க லைஃப்ல பின்னாடி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நிறைய அனுபவிச்சுட்டாங்கிறதுனால. முஸ்லிம் சமூகம் அந்த மாதிரி 13 வருஷம் நிறைய பட்டுருச்சு. அதனால எந்த காயங்களும் பெரிய அளவில் பின்னால் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு அல்லாஹ் செய்த ஏற்பாடு. இந்த சமூகத்தை அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலில் செருப்பு இல்லாமல் எல்லாம் நிறைய பிள்ளைங்க சின்னதுலாம் நடந்திருக்கும். ஸ்கூலுக்கு போகிறப்போ அது இது ரொம்ப வறுமை, சாப்பாடு இல்லை, இப்படிலாம் பின்னாடி ஃப்யூச்சரில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் பயங்கரமாக எதிர்கொள்ளும். எந்த இடத்துக்கு நடக்க சொன்னாலும், ஓட சொன்னாலும், வேலை செய்ய சொன்னாலும் அது எதிர்கொள்ளும். நாம் வந்து கட்டில் விட்டே கீழே இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி இருக்கிறப்போ வருங்காலத்தில் சின்னதாக வந்தால் கூட தாங்க முடியாது. ஒரு சமூகம் வெற்றி பாதையை நோக்கி நகர அது திரும்ப திரும்ப புடம் போடப்பட வேண்டும். அடிகளால், வழிகளால், ரணங்களால், துன்புறுத்தல்களால் எல்லாம் அனுபவித்த அந்த சமூகம் தொடர் வெற்றிகளுக்கு தன்னை தயார்படுத்துகிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதற்கு தயங்காத அந்த சமூகத்தை, நடுரோட்டிலே கூட எந்த தவறையும் செய்வதற்கு தயங்காத அந்த சமூகத்தை 13 வருஷம் நாயகம் எப்படி தூய்மைப்படுத்தினார்கள் தெரியுமா? கக்கூசுக்குள்ள போனா, கழிவறைக்குள்ள போனா, ஆடையை உயர்த்தினா மலக்குக பார்ப்பாங்களா? உள்ள போய் உயர்த்தறதுக்கு வெக்கமா இருக்குதுன்னு வந்து கேட்டாங்க. யார் தெரியுமா? ஒரு நேரத்தில்
மக்காவினுடைய பப்ளிக் ஸ்ட்ரீட்டுகளில் கூட எந்த நிர்வாண கோலங்களுக்கும் தயாராக இருந்த மக்கள், உச்சகட்டமாக கஃபத்துல்லாவிலே கூட நிர்வாண தவாப் செய்த மக்கள், எந்த அளவுக்கு 13 வருஷத்தில் மாற்றப்பட்டார்கள் தெரியுமா? பாத்ரூமுக்குள்ள போயிட்டு ஆடையை உயர்த்துறதா வேணாமா, அங்கே அல்லாஹும் மலக்குகளும் பார்ப்பாங்களே, நாயகம் இல்லை என்று சொல்லி, இப்படியெல்லாம் முற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அங்கெல்லாம் ஆடைகளை உயர்த்தலாம். படுக்கை அறைகளில் இருந்தும் தாம்பத்தியம் நடக்கிற இடங்களிலும் கழிவறைகளிலும் மலக்குகள் விலகியே நிற்பார்கள் என்றெல்லாம் சொல்லி நாயகம் ஆறுதல் சொல்ல வேண்டியதாயிற்று. 13 வருஷம் கற்பித்த ஒழுக்கம் அப்படியே மாறி போனது. இந்த பாடங்களுக்கு பிறகுதான் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் நுழைகிறார்கள். ஒரு சமூகம் நல்லபடியாக உருவாகணும்னா கல்வி, அரசியல், பொருளாதாரம் மூணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மூணையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக வடிவமைத்தார்கள். மதீனாவில் 10 வருஷம் மக்கால் இருக்கிறப்ப இதெல்லாம் பேசலை, கல்வி ஒன்றும் பண்ணல, அரசியல் கையிலேயே எடுக்கலை, பொருளாதாரம் அதை பற்றி பேசலை, எல்லாம் பெரும்பாலும் வறுமையினுடைய கட்டம். மதீனாவிற்கு வந்த 10 வருஷத்தில் நாயகம் போட்ட பெரிய ப்ராஜெக்ட், 3 கிளைகள், கல்வியை, அரசியலை, பொருளாதாரத்தை. ஆனால் ஒரு வேலை செஞ்சாங்க, மூணையும் சேர்ந்து ஒரு கயிற்றில் கட்டினார்கள். அதற்கு ஆன்மீகம் என்று பெயர். ஒரு கயிறு அல்லாஹ் ரசூலுடைய கயிறில் இணைத்து கட்டினார்கள். கல்வியில போ ஆன்மீகத்தோடு கல்வி, அரசியலில் போ ஆன்மீகத்தோடு அரசியல், பொருளாதாரத்தில் கொடிநட்டலாம் ஆன்மீகத்தோடு போக வேண்டும். மூன்றையும் இணைத்து ஆன்மீக கயிற்றில் முடிச்சு போட்ட போது முன்னேறினார்கள், முன்னேறினார்கள், உலகத்தில் இன்று வரை முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 170-180 கோடியை பெற்றிருக்கிறோம். நாயகம் வகுத்து கொடுத்த 10 ஆண்டு கால மதீனா தான் 2015 வரைக்கும் இந்த சமுதாயத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திட்டம், அவர்களுடைய மிக அற்புதமான பிளான், தூர நோக்கோடு ஒரு சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள். ரொம்ப அடிக்கிறானுங்க மக்கால இருந்தப்போ, கொஞ்ச நாள் கொஞ்சம் பேர்த்த கிளப்பி அபிசினியாவுக்கு போயிட்டு வா. ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல அப்படியே காத்து கரை சேர்த்து போய் அங்கே போய் இருந்துக்கோ. ஒன்றும் முடியலை, கிளம்பு போனா எல்லாரும் கிளம்பு போகலாம். ஹிஜ்ரத் ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு திட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அதிகமாக கையாண்டதும் இன்றைக்கு இந்த உம்மத்து ரொம்ப தவறுவதும் அங்கேதான். தொலைநோக்கே இல்லை. சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஒரு வீடு கட்ட வேண்டியது, புள்ள குட்டி பெத்து கடிச்சில மூத்தா போக வேண்டியது, எந்த குறிக்கோளும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இது என்ன லைஃப்னு தெரிய மாட்டேன். மாதம் மாதம் சம்பளம் வாங்கி அப்படியே குடும்பம் நடத்தி மனைவி மக்களை பெற்று எல்லாம் முடிஞ்சு, ஆமாம் அவர் இருந்தார் வாழ்ந்தார் போயிட்டார், அவ்வளோதான். ஒரு ஒரு சமுதாய நோக்கு, ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்குரிய அங்கீகாரங்கள் குறித்து பரவலாக யோசித்தல். தூர நோக்கு இல்லாத சமுதாயம் என்னைக்கும் கெட்டு போயிடும். ஆபத்துக்களை எதிர்கொண்டு அதை, அந்த ஆபத்துக்களை அறிந்து அதற்கு தோதுவாக செயலாற்ற வேண்டும். ஒமன் வகஅ மின் சத்ஹில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், ஒமன் வகஅ மின் சத்ஹி, ஒரு கைப்பிடி சுவர் இல்லாத மொட்டை மாடியில் ஒருத்தன் படுத்து தூங்குறான், கைப்பிடி சுவரே இல்லை, ஸ்லிப்பில் அங்கே படுத்திருக்கான், தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். ஃபலைசா அலைஹி திம்மத்துல்லாஹி வதிம்மத்து ரசூலி, அவன் அல்லாஹ் ரசூலை குறை சொல்ல வேணாம், அல்லாஹ் என்னை கீழே தள்ளிட்டான்னு சொல்ல வேணாம், கைப்பிடி சுவர் இல்லாத இடத்துல போய் படுத்தது ஒரு தப்பு. நான் எதற்கு சொல்லுகிறேன், முன்னெச்சரிக்கை இல்லாமல் செய்துவிட்டு பிறகு அல்லாஹ் ரசூலை குறை சொல்ல வேண்டாம். நல்ல இன்னொரு ஹதீஸ் இருக்கும், ஒமன் ரகிபல் பஹ்ரஹீன இர்தஜு, புயல் காற்று அடிக்கிறப்ப கடல்ல பயணிக்க வேண்டாம், கடல்ல புயல் காற்றினுடைய சின்னம் இருக்கிற போது போய் பயணித்து விட்டு அதில் ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டு உனக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை குறை சொல்லாத, நீ போனது தப்பு. இதுவெல்லாம் என்ன தெரியுமா, முன்னெச்சரிக்கையோடு சமுதாயம் தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும். இல்லாவிட்டால், முன்னெச்சரிக்கை இல்லாமல் நடந்து விட்டு பின்னாலே அல்லாஹ்வை குறை சொல்ல வேண்டாம் என்று சொல்ல வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்தினுடைய ஹிஜ்ரத்தும் நாயகம் போட்ட ஒப்பந்தங்களும் மக்காவிலே பட்ட ரணங்களும் எல்லாம் தொலைநோக்கு திட்டம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு கையில் எடுத்தது கல்வி. கல்விக்கு என்ன வேணும், ஒரு நல்ல பள்ளிவாசல் வேணும், மதரசா வேணும், ரெண்டையும் உருவாக்கினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப அற்புதமாக மதினாவில் நுழைச்ச உடனே ஃபஸ்ட்டு பணி அதுதானே, மஸ்ஜிதுன் நபவி, நாயகத்தின் கனவு. சிலைகள் இல்லாத ஒரு நகரம்,
சிலைகளே இல்லாத நகரம், திரும்பிய பக்கமெல்லாம் முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிற நகரம், முஸ்லிம்களுக்கென்று அவர்களே கூடி அவர்களே பேசி அவர்களே கலந்துரவாடி, அப்படி ஒரு சூழல், இஸ்லாமிய சூழல். நாயகத்தினுடைய கனவு அந்த டார்கெட் மதீனாவிலே அமைந்தது. முதல்ல மஸ்ஜிது நபவி, கூடவே மதரசா, திண்ணை மதரசா, உங்களுக்கெல்லாம் தெரியும் சுஃபா, மதரசத்து சுஃபா. ஃபர்ஸ்ட் வேலை அது. ரெண்டாவது வேலை, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகம் மதீனா வந்த உடனே எங்களை கூப்பிட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொன்னாங்க. டோர் பை டோர் கணக்கெடுக்க சொன்னார்கள் அருமை நாயகம் சல்லாதி செல்லும். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு போய் மதீனாவினுடைய எல்லா வீடுகளையும் பூரா கணக்கெடுக்கிறாங்க. சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து 1500 பேர் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே செஞ்ச வேலை, நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த சென்சஸ் எடுக்கிறதுன்னு சொல்றோம்ல, 1500 பேர் இருக்காங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட் அவுட் முன்னாடி வந்து நிக்குது. ஒரு சமூகத்தினுடைய எல்லா தொடர்புகளுக்கும் இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லாத அதுதான், யார் யார் எங்க இருக்கானே தெரியாது. இங்க இல்லை, நான் ஊர்ல சொல்றேன், எதுவுமே தெரியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்லேயும் எத்தனை பேர் வயசானவங்க, எத்தனை பேர் போருக்கு தயாராக இளைஞர்கள், எத்தனை பேர் பெண்கள், எத்தனை பேர் குழந்தைகள், அந்த வீட்டினுடைய வறுமை அல்லது செல்வம், அதனுடைய கெப்பாசிட்டி, ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி என்ன, எல்லாம் அந்த கணக்கெடுப்பில் வந்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு முன்வைத்த 1500 பேருடைய லிஸ்டில் ஒரு சமூக தலைவரின் விரல் நுனியில் இருக்க வேண்டிய அத்தனையும் ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு வருது. நம்ம ஊரில் பள்ளியாசில் உணர்ந்து பத்திரிக்கை கொடுப்பார், என் பிள்ளைக்கு கல்யாணம்னு. அப்போ தான் முத்தோலி கேட்பார், நீங்கள் இங்கேயா இருக்கீங்க? ஆமாம், நான் இங்கே தான் இருக்கேன். அப்படியா, தெரியவே இல்லையா, எங்கே குடியிருக்கீங்க? பள்ளியாசலுக்கு பின்னாடி தாயா என் ஊர், தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சரி, ஒரு மஹல்லாவை கட்டமைக்க நம்ம ஒரு மஹல்லா, ஒரு முஸ்லீம் மஹல்லா அல்லது ஒரு ஊர், சின்ன ஊர், எத்தனை பேர் அதில் படித்தவங்க, எத்தனை பேர் படிக்காதவங்க, எத்தனை பேர் டாக்டர்ஸ், எத்தனை ப்ரொஃபஸர்ஸ், எத்தனை ஸ்டூடெண்ட்டுகள், எத்தனை ஆண்கள், எத்தனை பேர் படிக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய காலத்தில் கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டிய பருவம் எழுதியதற்கு பிறகு படிக்கிற பெண்கள் எத்தனை பேர், குடும்பத்தில் சம்பாத்தியம் எப்படி, அவங்களுடைய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி எப்படி, எத்தனை பேர் உள்ளூரில் சம்பாதிக்கிறாங்க, எத்தனை பேர் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்குற அளவுக்கு எத்தனை பேர் மஹல்லால் இருக்கா, ஜக்காத்தை வாங்குற அளவுக்கு எத்தனை பேர் மஹல்லால் இருக்கா, வறுமையில் எத்தனை பேர் இருக்கா, முதியோர்கள் பராமரிப்பட்டு போய் கிடக்கிறார்கள் அல்லவா, அந்த வயசானவங்க எத்தனை பேர், இந்த எந்த லிஸ்டாவது நம்மளோட எந்த பள்ளியாசிலையாவது இருக்கானே இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அவர்கள் அவர்கள் கட்டமைத்த சமூகத்தினுடைய முதல் விஷயம் என்ன தெரியுமா, தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய எல்லா செய்தியும் அப்டேட்டாக கையில் வைத்திருந்தார். இன்னைக்கு நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லையே, சும்மா அப்படி எங்கள் அத்தா முத்தோழியா இருந்தாரு, அதுக்கப்புறம் நான் முத்தோழியா இருக்கிறேன்னு அப்படி சில பேர், அதுவும் சில பேர் வந்து நகர்ற மாதிரியும் இல்லை, அந்த சீட்டை விட்டு ஒரு முடிவோடு இருக்காங்க சில பேர், மௌத்தா போறப்போ முத்தோழியாவே மௌத்தா போகணும் இல்லையா, எந்த செய்தியும் தெரியாது. மஹல்லாவினுடைய நன்மை தீமைகளை கையில் வைத்திருப்பவர்கள் எத்தனை பேர், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 பேர் என்று கணக்கெடுத்து விட்டு நாயகத்திற்கு அப்போது தெரியும் இத்தனை குடும்பங்களிலிருந்து இத்தனை பேர் போருக்கு வர முடியும், இத்தனை பேர் சிறுவர்கள் அவர்கள் வர முடியாது, இத்தனை பேர் பெண்கள், எல்லா எல்லா லிஸ்டும் எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தீவிரப்படுத்தினார்கள் கல்வி பணியை. சுஃபா மதரசாவிற்கு எல்லாரும் வர வேண்டும், எல்லாரும் வர வேண்டும். சுஃபா மதரசாவில் மாணவர்களுக்கு வயசு என்ன தெரியுமா, 6 குழந்தையில இருந்து 70 சஹாபி வரையும் ஒரே நேரத்தில் 450 பேர் கிளாஸ். அது சுஃபா உபாதத்து பெரு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், குழு குழுவாக நாயகம் டீம் லீடர்களை, குரூப் லீடர்களை ஏற்பாடு செய்தார்கள். நான் ஒரு குரூப்புக்கு தலைவராக இருந்தேன், நாங்கள் ஒரே நேரத்தில் 400 பேர் வசாபு சுஃபாவில அந்த திண்ணை மதரசாவில படித்தோம். உபாதத்து பெரு சாமித் ரதியல்லாஹு அன்ஹு, கல்வியை கையில் எடுக்காத சமூகம் விளங்காது. குறிப்பாக உலகத்தினுடைய வேலை வாய்ப்புகளுக்காக இந்த கல்வியும் வேண்டும், மறுபக்கம் மார்க்க அறிவுள்ள கல்வி வேண்டும். நம்முடைய அடுத்த சமுதாயத்திற்கு, இளவல்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃபாவில் என்ன பெரிய பெரிய கிதாபெல்லாம் ஓதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறீங்க? குர்ஆன் ஓத ஆரம்பித்தவர்கள் நிறைய பேர் சுஃபாவில். இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு குர்ஆன் ஓத தெரிய மாட்டேங்குதே. பாப்பா வந்த உடனே எல்லாம் கேட்குறாரு, சாப்பிட்டியா, டியூஷன் பண்ணியா, ஸ்பெஷல் கிளாஸ் பண்ணியா,
இங்கே போனியா அங்கே போனே என்ன கேட்பார தொழுதியான்னு ஒரு வார்த்தை, அரசாக போனியான்னு ஒரு வார்த்தை, ஓதனையான்னு ஒரு வார்த்தை. குர்ஆனை வாசிக்க தெரியாத தலைமுறையை விட்டு செல்வதை விடவும் வெக்கக்கேடு வேற எதுவும் இல்லை. தயவு செய்து புரிஞ்சுக்கணும், எத்தனை கோடி வேண்டுமானாலும் செலவழியுங்கள், உங்கள் பிள்ளை குர்ஆன் ஓத வேண்டும், உங்கள் பிள்ளை கையெடுத்து நாளை உங்களுக்கு துவா செய்ய வேண்டும். யாரா என்னுடைய பெற்றோர்களை மன்னிப்பாயாக, அந்த மாதிரி கேட்கக்கூடிய பிள்ளைகள் வேண்டும் அல்லவா. தீவிரமாக பெருமானார் முதல் 2 வருஷம் மதீனாவிலே அவர்கள் உருவாக்கிய சமூகத்தினுடைய முதல் பணி கல்வி பணி கையில் எடுத்தார்கள். முஆத் இப்னு ஜபல வந்து அங்கங்க நடக்கிற சின்ன சின்ன மதரசாக்கள்ல போய் செக்கிங் இன்ஸ்பெக்டர் மாதிரி அவரை நியமிச்சாங்க. எது தெரியுமா, போய் என்னென்ன ஓதி இருக்கிறாங்க என்னென்ன படிச்சிருக்காங்கன்னு கல்வி பணியை கணக்கெடுக்கிற வேலையை முஆத் இப்னு ஜபல் பார்த்துட்டு வந்தார். அது எல்லாம் இந்த ஸ்கூலில் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வராருன்னு சொல்லுவாங்கல்ல இன்ஸ்பெக்ஷன், இந்த வேலையை பார்த்தவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு. சும்மா ஏனோ தானோ மதினால போய் அப்படியே திண்டு உருண்டு அப்படியெல்லாம் உருவாகல இந்த சமூகம், ரொம்ப பிளானடாக கட்டமைத்தார்கள் நாயகம். இதுல எங்கேயுமே தொய்வுக்கு வழி இல்லை. ஒரு முழு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைப்பவன் ஒரு ரோல் மாடலாக மதீனாவை பார்த்து மதீனா எப்படி உருவாக்கப்பட்டதோ அந்த நாயகத்தினுடைய சுவடுகளை பார்த்தால் இன்றைக்கும் ஒரு நல்ல சமூகத்தை கட்டமைக்க முடியும். எடுத்த கல்வி பணி குறிப்பாக குர்ஆன் ஹதீஸினுடைய கல்வி. நான் வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்கிறேன், குர்ஆன் ஹதீஸை படிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு குறைவு. ஹாபிஸ் ஆகுவது ஆலிம் ஆகுவது ரொம்ப குறைவு, யாரும் அனுப்புறதே இல்லை. நீங்கள் எல்லாரும் உட்பட முதலெல்லாம் சும்மா பேருக்காவது சில பேர் ஆசைக்காவது சொல்லுவான், குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்க போனோம்னா ஹசரத் துவா செய்யுங்க என் பையனை ஆலிமா ஹாஃபிஸா அப்படின்னு. அதாவது அந்த பிரிட்டில் மட்டும் அப்போ சொல்லுவாங்க அவ்வளோதான், அதை கூட இப்போ சொல்ல மாட்டேங்கிறான். ஹசரத் துவா செய்யுங்க இந்த படிக்க வச்சு அந்த ஐடி ஃபீல்டில் உள்ள தரலான்ட்டு இருக்கும், அவன் அப்படி வாழ்க்கை பூரா போயிடுவான், அப்படி கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருந்து கபருக்கு போயிடுவான். இல்லை குறை சொல்லவில்லை, அல்லாஹ் ரசூலினுடைய இல்மை கடல் போன்ற ஞானத்தை படிப்பதற்கு உங்கள் குடும்பத்தில் ஒரு வாரிசு வேணாமா? இல்லை நாயகம் எவ்வளவு தூரம் அதை எவ்வளவு ஆசையாக அவர்கள் அந்த கல்வி பணியை செய்தார்கள் தெரியுமா? லட்சக்கணக்கான ஹதீசுகளை தங்களுடைய கையடக்கத்தில் இதயத்தில் நாவில வைத்திருக்கக்கூடிய ஆலிம்கள் ஹாஃபிதுகள் உங்கள் குடும்பத்திலிருந்து வரணுங்கிற ஆசை இல்லையா? துனியா எப்படி வேணாலும் போயிடும், என்ன சம்பாதிச்சாலும் போயிடும், படகுடன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கட்சியில் அவ்வளோதானே போய் சேர்றது தானே. வம்சத்தில் அப்படி ஒரு வரலாற்று பெருமையை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க வேண்டாமா? தெரிய மாட்டேங்குது இன்னைக்கு நம்ம ஊரில், 9th படிக்கிறான் 10th படிக்கிறான் தெரியல, குர்ஆன் ஓத தெரியல, மார்க்க சட்டம் தெரியல, எத்தனை பேர் சொல்லுவதற்கு வெக்கமாக இருக்கிறது. பருவம் எய்திய சில வாலிபர்களுக்கு இஸ்லாத்தினுடைய குளிப்பு சட்டங்கள் கூட தெரியாது. பிளஸ் 2 படிக்கிறாங்க, பெரிய நஜீஸ் ஏற்பட்டால் குளிப்பு கடமை ஏற்பட்டால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் இந்த நடைமுறை எதுவுமே தெரியாது அவனுக்கு, பிளஸ் 2 படிக்கிறான். நீங்கள் நம்புவீங்களோ இல்லையோ, 9th படிக்கிற ஒருத்தன் கேட்குற கேள்வி, அதனால எங்கள் ஸ்கூல்லையே மத்தியானம் ஒவ்வொரு தொகுதி வைக்கிறாங்க, நாங்கள் ஸ்கூல்லையே லவுர் தொழுகிறோம், எப்படி நியத்து பண்ணுறது? ஏன் எப்போ எப்போ நியத்து பண்ணுற மாதிரி பண்ணிட வேண்டியதானே, என்ன நீ முதல்ல எப்படி நியத்து பண்ணுறேன்னு சொல்லு. இல்லை அங்கே ஸ்கூலில் எங்கள் சார் தொழு வைக்கிறார். சரி, யாரும் தொழு வைக்கணும், நீ என்ன எப்படி நியத்து பண்ணுற? இல்லை லவுருடைய பிறந்து நாங்கள் இருக்கா இது துப்ளாக முன்னோக்கி அல்லாவுக்காக இந்த சயின்ஸ் மாஸ்டர் பின்தொடர்ந்து தொழுகிறேன். ஏ இந்த இமாமை பின்தொடர்ந்து நான் சொல்லணும், சயின்ஸ் மாஸ்டர் பின்தொடர்ந்து அவர் அந்த ஃபேன் செட்லாம் போட்டு இன் பண்ணியிருப்பாரு, அவர் இமாம் மாதிரியெல்லாம் அவர் இல்லை, முன்னாடி நின்றுட்டாவே அவருக்கு பேர் இமாம் தான், அவர் பேண்ட் போடட்டும் கந்தரா போட்டு என்னமோ போடட்டும். 9th படிக்கிற பையன் தமாஸுக்கு நகைச்சுவைகள்லாம் சொல்ல, நிறைய சட்டங்கள் மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாமல் 10th வரையும் படிச்சிடறான், பிளஸ் 2 வரையும் படிச்சிடறான். சமயங்களில் பெரிய நான் சொன்ன அந்த அசுத்தங்களை நீக்குவதற்குள்ள முறைகளை கூட கற்றுத்தராத பிள்ளைகள் என்றிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில எடுத்த சுஃபாவின் மூலமாக எடுத்த கல்வி பணி, அல்லாஹு அக்பர், அந்த சுஃபாவில் இருந்துதான் இன்னைக்கு வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கு.
நீங்களும் நானும் உட்கார்ந்து இப்ப பேசிட்டு இருக்கிற இத்தனை ஹதீஸினுடைய மேனுஃபேக்சரிங் எங்க தெரியுமா? அங்கதான், சோஃபாவில். அந்த மதரசால இருந்து பெறப்பட்டது தான். இன்னைக்கு வந்து மௌலிது கமிட்டியினுடைய ஹதீசுகள் பேசப்படுகிற ஹதீசுகள் வரைக்கும் வந்த இடம், தோன்றிய இடம் அந்த மதரசா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஆக கடைசியில இஸ்லாத்துக்கு வந்தார். ஹைபர்ல வர்றார், ஹிஜ்ரி 6க்கு மேல வர்றார். அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அவர் இருந்தது அதிகபட்சமா 3 வருஷம் தான், 3 வருஷத்துல. ஆனா ஹிட்டான எல்லா சஹாபியும் தூக்கி முழுங்கி 5000க்கு மேல் ஹதீஸுகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு என்ன சொல்றாரு தெரியுமா? நான் மதரசாலேயே கிடப்பேன், சுஃபாலேயே கிடப்பேன், எல்லாரும் வேலைக்கு போவாங்க, எல்லாம் முன்னாடியே இஸ்லாத்தில் சேர்த்துட்டாங்க, அதனால அவங்களாம் வேலைக்கு போட்டோம். நான் இவ்வளோ உள்ள கடைசியில் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன், ரசூல்லா இருக்கிற வரையும் நான் எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும்ட்டு நான் எங்கேயுமே போட அங்கேயே கிடந்தேன். யாராவது யாராவது கொடுத்தா சாப்பிட்டுக்குவேன், இல்லட்டு ரசூல்லா கூடயே கிடப்பேன். இரவு பகல் உள்ளூர் வெளியூர் எல்லாம் கடந்து 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 அவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க அப்போ ஒரு அதிகமாக பண்ணிட்டாரு அதிகமாக பண்ணிட்டாருன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு துஆவும் செஞ்சாங்க, நான் அதிகமாக அங்கே சுஃபா மதரசாவில் படிக்கவும் செய்தேன். ஒரு தடவை ரசூலாட்டு சொன்னேன், அதை சொல்லுதான் ரொம்ப மறந்து போயிருது எனக்கு, ஹஃபிழ்த்து மின்கா ஷியா ஃபனசீது, உங்கள்கிட்ட நிறைய மனப்பாடம் பண்ணுறேன் ஆனால் மறந்து மறந்து போயிடுறேன், என்ன செய்யறதுன்னு கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் துண்டை விரின்னு சொன்னாங்க, தோல்ல போட்டிருக்கிற துண்டை எடுத்து அவர் விரிக்கிறாரு. இந்த நிகழ்ச்சியை அறிவிப்பு செய்கிற ராவி அறிவிப்பாளர் சொல்கிறாரு, அபூ ஹுரைராவுடைய துண்டுலேருந்து பேன் ஊறுச்சான், ரொம்ப வறுமையாக இருப்பார், ஒரு கந்தலாக இருக்கிற ஆள், அவர் எடுத்து துண்டை விரித்த உடனே தேன் ஊறியிருக்கு அதுலேருந்து. அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானசீகமாக 3 தடவை கையை அள்ளி அள்ளி போட்டாங்களாம், எதுவும் பொருளெல்லாம் இல்லை, தபருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சும்மா அப்படி அள்ளி 3 இது போட்டாங்களாம். அபூ ஹுரைராவும் அது என்னமோ நிறைய தானியம் போட்ட மாதிரி அப்படியே துண்டை எடுத்து, ஒரு வெயிட்டான துண்டை எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி பொசிஷனில் அப்படி எடுத்து நெஞ்சோடு சேர்த்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, ஹஃபில் துஃபமா நசி துபாது, இதுக்கு பின்னாடி வாழ்க்கை பூரா எனக்கு மறதியே வரல. லட்சக்கணக்கான ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய நாவின் உதட்டின் நுனியில். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அசாபு சுஃபா மதரசாவிலிருந்து புறப்பட்டது தான் இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனும் ஹதீஸும் அதன் விதிமுறைகளும். நான் சொல்ல வர்றது, தயவு செய்து ஒரு மறுசீரமைப்பாக யோசியுங்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து நிலைத்திருப்பதற்கு முதல் தேவை குர்ஆன் ஹதீஸினுடைய ஆழமான அறிவு கல்வி. உங்கள் மக்களில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள், அல்லது ஒருவராகவே இருக்கட்டும், தயவு செய்து மார்க்கத்தை ஆழமாக கற்ற ஒரு அறிஞராக நான் உருவாக்குவேன் என்கிற நியத்தாவது வையுங்கள். ஒருவேளை அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலே ஆளுங்களை தரக்கூடும், அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆசைக்காவது சொல்லுவாங்க, ஹாஃபிஸாவாக போகிறேன் என் பையனை, இதாக போகிறேன் என் பையனை அப்படின்னு எல்லாம். இன்னைக்கெல்லாம் அந்த ஆசை கூட இல்லை, வேறு கோணத்தில் யோசி தலைப்பு நடைபெறுமோன்னு யோசிக்கிறேன். ஒரு செய்தி என்னென்னா, ஒரு காலத்தில் இந்த ஆலிம்கள் அதிகமாக வரலைங்கிறதுக்கு பின்னாடியும் அதுதான் இருக்குது. எதுன்னா, இந்த அளவாக 1 அல்லது 2 நிறுத்தணும் இல்லையா, அங்கே தான் பிரச்சனை. முதல்ல 4-5 பேர் இருந்தான், டே நீ கடைக்கு போ, நீ படிக்கப்போ, டே நீ மதரசாவுக்கு ஓதப்போ, செக்ஷன் வரைய பிரித்து விட்டாங்க, நீ தோட்டத்துக்கு போ அப்படின்னு பிரிக்க முடிஞ்சது. இப்போ இருக்கிறது ஒரே ஒருத்தன், நீ எங்கேயும் போகாத, என் கூடவே இரு. ஆமாம், நீ படித்து சம்பாரித்து நீ தான் எனக்கு தரணும், அவ்வளோதான், அந்த ஒரே ஒருத்தன் தான். ஒருத்தர் இருக்கிறப்ப ஏங்க கொஞ்சம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பையனை நீங்கள் பெரிய ஆலிமாக்கி, அதில் இருக்கிறதே ஒருத்தர் அப்புறம் யார், நாங்கள் ஜோதிக்கு என்ன பண்ணுறது, ஓ முடிஞ்சதா? எனவே எங்கெங்கேயோ சுற்றி ஏன் ஆலிம்கள் அதிகமாகவில்லை என்கிற கோணத்தில் ஆய்வுக்கு போகிற போது கடைசியாக வந்து இங்கே தான் நிற்கிது. ஜும்மாவில் ஒரு தடவை ஆலிம்களை எல்லாம் அதிகமாக உருவாக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசினப்போ ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொன்னார், இதையெல்லாம் சும்மாவில் பேசாதீங்க, கல்யாண மேடையில் போய் பேசுங்க, என்னன்னு தயவு செய்து நிறைய பெற்றுக் கொடுங்க, ஆலிம்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுங்க. உண்மை அப்படித்தான் வந்து நிற்கிறது. கைர் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த கல்வி பணி, அது விட்டுட்டோம்னா ஒரு ஒரு சமூக கட்டமைப்பில் முதல் அங்கம் அதுதான். நான் மறுபக்கம் தொடர்ந்து இந்த கல்வியை மட்டுமே வலியுறுத்துறேன் நினைக்க வேண்டாம், அது இந்தியாவினுடைய ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ வேறு எந்த படிப்பாக, தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பாக இருந்தாலும் உயரத்தை தொட்டாக வேண்டும். நம் சமுதாயம் உயரத்தை தொட்டாக வேண்டும். வெறுமனே வயிற்றை கழுவுவதற்கு மட்டுமல்ல, வயிற்றை கழுவ மட்டுமல்ல, இந்த சமுதாயத்தை வாழ வைக்க உயர் பதவிகளில் முஸ்லிம்கள் தேவைப்படுகிறார்கள்.
இடஒதுக்கீடு வேணும் இடஒதுக்கீடு வேணும்னு கத்திக்கிட்டே இருக்கிறோம்ல. சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ரிசர்வேஷனை ஃபுல்லாக இது பண்ணிட்டான்னு வைங்களேன், இடஒதுக்கீடை கொடுத்துட்டான்னா நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு பட்டதாரிகளே கிடையாது தெரியுமா, கையில் இல்லை. நல்ல சமூகம் உருவாக கல்வி வேண்டும், நல்ல கல்வி வேண்டும். நேற்றைக்கு நான் பயானில் சொன்னது கூட ஒழுக்கத்தோடு கூடிய கல்வி. கல்விக்கு அப்புறம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்டது அரசியல். ஹா, அருமைநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரசியல் உலகத்தில் எந்த தலைவனும் அரசியல் பண்ண முடியாது. என்ன ஒரு ஒரு பொலிட்டீசியன் தெரியுமா அருமைநாயகம் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரசியல்னா அப்படி செய்யணும். அரசியலுக்கு ஆசைப்பட்டதே இல்லை, தலைவரா வரணும்னு ஆசைப்பட்டது இல்லை, ஆட்சியாளரா வரணும்னு ஆசைப்பட்டது இல்லை, 13 வருஷம் மக்கால் இருந்த வரை இல்லை. ஆனா என்னைக்கு நீ பிறந்த மண்ணில் வாழக்கூடாது என்று துரத்தப்பட்டார்களோ, ஒரு சமுதாயம் அப்படியே இடம்பெயர்ந்து போனதோ, அந்த மக்காவுக்கும் மதினாவிற்கும் இடையில் ஹிஜ்ரத்திற்கு நடக்கிற அந்த கால்கள் போது துவா செய்தார்கள், அது வரைக்கும் அரசியல் கேட்காதவர்கள், அதிகாரத்திற்கு ஆசைப்படாதவர்கள். அப்ப கேட்டாங்க, எங்களுக்கும் பவர் வேணும், எங்களுக்கும் அதிகாரம் வேணும், இல்லைன்னா எங்களை மிதிக்கிறான், எங்களை விரட்டுறான், எங்களை துரத்துறான். வஜ்அல்லி மின் லதுன்க வலியன், குர்ஆன்ல ஹிஜ்ரத்தில் கேட்ட துவாவாக, ரப்பி அத்கில்னி முத்கல சித்கின் வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின், எந்த ஊரை விட்டு வெளியே அனுப்புறையோ வெளியேற்றுதலையும் அழகாக ஆக்கு, எந்த ஊருக்குள்ளே போய் நுழைய வைக்கிறையோ அந்த நுழையிறதையும் அழகாக ஆக்கு, வஅக்ரிஜ்னி முக்ரஜ சித்கின் வஜ்அல்லி மில்லதுன்க வலியன் வஜ்அல்லி மில்லதுன்க சுல்தானன் நசீரா, சுல்தான்னா அரசமைப்பு அதிகாரம், எனக்கு உன்னிடமிருந்து பாதுகாவல் வேண்டும், உன்னிடமிருந்து எனக்கு பவர் வேண்டும், அரச அதிகாரம் வேண்டும், ஆட்சி அமைப்பு வேண்டும், அதுதான் உதவும். இந்த சமுதாயத்திற்காக அதுவரைக்கும் இந்த துவாவை கேட்கல, 13 வருஷம் மக்காவில் நாயகம் அரசியல் தலைவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டதில்லை. இன்னைக்கு சமுதாய முன்னேற்றத்தை நிறைய கோணங்களிலே யோசிக்கிற பெருமக்களின் மனசில் நான் வைக்கிறேன், ஒரு சமுதாயம் தன்னை தற்காத்துக் கொள்ள, தன்னை முன்னேற்றிக் கொள்ள பொலிட்டிக்கல் பவர் அவசியம். அரசியல் பேசுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், பெருமானார் உருவாக்கிய சமூக கட்டமைப்பில் மிக முக்கியமான இடம் பெற்ற விஷயம் கல்விக்கு அடுத்து அரசியல் அதிகாரம், அரசியல் அதிகாரம் வேண்டும். வஜாலி மில்லதுல்க சுல்தானன் நசீரான் கேட்டதுக்கு அப்புறம் அல்லாஹு கொடுத்தான், பவர் வந்தது. மதீனாவின் இஸ்லாமிய ஆட்சி 8 வருஷத்தில், மக்காவின் இஸ்லாமிய ஆட்சி, பிறகு கண்ணு கட்டிய தூரம் வரை அரபு தீபகற்பத்தினுடைய ஆட்சி நபிகள் நாயகத்தின் கைகளில். அரசியலை கேட்டு அதிகாரம் கையில் வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரம் அப்படியே மாற்றியது சமூகத்தை. எப்படி மாற்றிச்சு தெரியுமா, இந்த ஊரில் எந்த முஸ்லீமும் இருக்கக்கூடாதுன்னு எந்த ஊரில் இருந்து வெளியேற்றினானோ அந்த ஊரில் நாயகம் கேட்ட அரசியல் சக்திக்கு பின்னால் என்ன ஆச்சு தெரியுமா, கியாமத்து வரையும் முஸ்லீமை தவிர வேற எவனும் அந்த ஊரில் நுழைய முடியாது இல்லையா. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்த சுல்தான் நசீரா அதனுடைய வெளிப்பாடு, சுல்தான் நசீராவுடைய சக்தி அது. நாயகம் கனவு கண்டார்கள், நம்மை அடித்து துரத்துகிற இந்த ஊரில் கலிமா சொன்னவனை தவிர எவனும் நுழையக்கூடாது, நடத்தி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு வரைக்கும் நடைபெற்றது. பெருமானாருடைய அரசியல் வியூகம் இருக்கு இல்லையா, பெருமானாருடைய தூர பார்வை இருக்கிறதா, எங்கு அடித்தால் என்ன நடக்கும் என்பதை மிக துல்லியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல திருமணம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். 10 திருமணம், 10 எதுக்கு தெரியுமா, எல்லாமே அரசியல் தான். உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம், ஒரு மனைவி கதீஜா அம்மா கூட தான் வாழ்ந்தாங்க, 25 வருஷம் வாழ்ந்தாங்க. பெருமானாருக்கு 51வது வயசு வரைக்கும் ஒரு மனைவி தான். எல்லாம் நிறைய பேர் நினச்சிக்கிற மாதிரி 11 மனைவி கூட பல டைம் குடும்பம் அதுதான் இல்லை. 51 வயசில் கதீஜா அம்மா மௌத்தா போனதுக்கு பிறகு கடைசி 10 வருஷத்தில் 10 மனைவி கதீஜா அம்மா உயிரோடு இருக்கிற வரையும் சுமார் 26 ஆண்டு காலம் 2வது மனைவி வரல, தெரிஞ்சுக்கணும். கடைசி 10 வருஷத்தில் 10 மனைவின்னா எதுக்கு தெரியுமா, தளர்ந்து போகிற நேரத்தில், வயதாகிற நேரத்தில், கடைசி 10 வருஷத்தில் 10 மனைவி எதுக்கு தெரியுமா, அரசியலுக்கு. எங்கெங்க என்னென்ன பிரச்சனையோ அங்க சம்பந்தம் செய்தார்கள் நாயகம் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில். அங்க சத்தம் வருது, பனு நுதைர்னு ஒருத்தன் யூத கூட்டம் பெரிய வேலைகளை செய்கிறான், சஃபியா அம்மாவை போய் அங்கிருந்து கட்டிட்டு வந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகன் ஆகிவிட்டார்கள்.
வேகமா கிளம்புன சத்தம் அடங்கி போச்சு. மிசர்ல இருந்து ஒரு சப்தம் வருது, எகிப்தில மிசர்ல இருந்து சப்தம் வருது. மாரியத்துல கபத்தியாவை நாயகம் எடுத்துக் கொண்டார்கள். மாரியத்துல கபத்தியா ரசூலுல்லாவுக்கு கடைசி மகன் இப்ராஹிம் அவர்கள் பிறந்தது இந்த அம்மையாற்றிருந்தான், மிசர்ல இருந்தான். மாரியத்துக்கு புத்தியா வந்தபோது நாயகம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு காலத்தில் மிசரை எகிப்தை வெற்றி கொண்டால் அங்குள்ளவர்களை நல்லபடியாக நடத்துங்கள். இதற்கு முன்னால் உங்களுடைய தாய் அங்கிருந்து தான் வந்தார், அதாவது ஹாஜராம்மா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹாஜராம்மா அங்கிருந்து வந்தவங்க. அதற்கு பிறகு மாரியத்துக்கு புத்தியா, மாரியத்துக்கு புத்தியா ரசூலுல்லாவுடைய கையில் மனைவியாக வருகிற போது நாயகத்திற்கு 59 வயசு. நீங்க யோசிக்கணும், மௌத்தா போறதுக்கு 4 வருஷம் இருக்கிறப்ப 59 வயசுல 59 வயசுல பண்ற கல்யாணம் எதுக்கு தெரியுமா? அரசியல் எங்க சப்தம் வருகிறதோ அங்கெல்லாம் பனுல் முஸ்தலக்குன்னு ஒரு இடம், போர் பூமி. போர் செய்து விட்டு வந்ததற்கு பிறகு அவங்களை அப்படியே தன் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜுவைரியாவை திருமணம் செய்தார்கள். செல்லார் ஜுவைரியான ஒரு பெண்ணை கூட்டி வந்து நாயகம் செல்லார் செல்லும் திருமணம் செய்தார்கள். அபூ சுஃபியானுடைய வீட்டில இருந்து நிறைய சத்தம், வா உம்மு ஹபீபாவை திருமணம் செய்தார்கள் நாயகம் செல்லாரி செல்லம். திருமணங்கள் எல்லாம் வீட்டுக்கு மனைவிகளாக வர, மருமகள்களாக வர, பெருமானாரை கவனித்துக் கொள்ள அல்ல, அதெல்லாம் இல்லை. எங்கெல்லாம் காய்களை அரசியல் ரீதியாக எப்படி நகர்த்தினால் இந்த சமுதாயத்திற்கு பலனோ அந்த வேலைகளை செய்தார்கள். அதுதான் கடைசி 10 வருஷத்தில் 10 மனைவிகள். சில பேர் தவறாக புரிந்து கொள்வது போல நாயகத்திற்கு நிறைய மனைவிகள் தேவைப்பட்டது என்று இல்லை. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இச்சையான தேவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள், சக்தி மிகுந்தவர்கள். ஆனால் மறுபக்கம் அந்த தேவைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். 10 மனைவிகளும் எல்லா பக்கமும் எங்காவது இஸ்லாத்திற்கு எதிராக தெரிந்தால் உடனே ஒரு அமைதிப்படுத்த ஒரு ஸ்டண்டு ஏதாவது எடுத்து அமைதிப்படுத்தி விடுவார்கள். அந்த தைரியம் ஓலைகளை எடுக்க துணிந்தது, கடிதம் எழுத துணிந்தது. எல்லா அரசர்களுக்கும் லெட்டர், எல்லா அரசர்களுக்கும், கைசருக்கு லெட்டர், கிஸ்ராவுக்கு லெட்டர், ரோமுக்கு லெட்டர், பாரசீகத்துக்கு லெட்டர், எழுது எழுது இஸ்லாத்தின் பக்கம் வா. அரசர்களுக்கு அஞ்சுகிற நடுங்குகிற முன்னாலே போவதற்கு எல்லாரும் யோசிக்கிற இடங்களில் நாயகத்தின் கடிதம் போய் நுழைந்தது. பொலிட்டிக்கல் வியூ அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா இந்த சமூகத்தை கட்டமைக்க எவ்வளவு அற்புதமாக காய்களை நகர்த்தினார்கள் தெரியுமா? நம் நாயகத்தினுடைய வரலாறுகளில் வெறுமனே அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மட்டும் பேசுகிற சம்பவ தோரணையிலேயே யோசிக்க கூடாது. நாயகம் ஒரு பெரிய பிரம்மாண்ட சமுதாயத்தை கட்டமைக்க எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் காய்களை நகர்த்தினார்கள். ரொம்ப தூய்மையான அரசியல், தூய்மையான அரசியல். ஆகிரல் தன்னை இந்த பதவி பந்தான்னு ஒன்று இருக்குமே, அந்த பந்தாக்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட தலைவர் செல்லாலி செல்லம், அரசியல் தலைவர். ஹிஜ்ரத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்துக்கு 4 பேர் போனாங்க. ஹிஜ்ரத்துக்கு ரசூலுல்லா கூட போனது 4 பேர், எல்லாம் போயாச்சு. யார் யாருங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு 2, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுடைய அடிமை ஆமிர் பின் ஃபுஹைரா அவர் 3, 4வது யாருங்க? வழிகாட்டியாக நியமிக்கப்பட்ட காஃபிர் அவர், அவர் முஷ்ரிக், அவர் முஸ்லீம் அல்ல, பேர் அப்துல்லா, அப்துல்லா பின் அரீகத். அவர் வந்து காசு கொடுத்து மாற்றுப்பாதையில் எதிரிகளுக்கு தெரியாமல் கூட்டி செல்லுவதற்கு ஒரு ஒரு கைடு அவர், வழிகாட்டியாக போனார். இந்த 4 பேர் ஒன்றா போனார். போகிற வழியில் அந்த குடிசை ஒரு அம்மா, வர்றவங்க போகிறவங்களுக்கெல்லாம் அந்த அம்மா விருந்தோம்பல் பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அவமுக்கிறது தான் வா, நம்மளும் போகலாம். போனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அந்த நேரம் பார்த்து பஞ்சம், அந்த அம்மாட்ட கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வந்திருக்கிறது ரசூலுல்லாஹ்னு தெரியலை, முகமதுன்னு தெரியலை, ஏதாவது இருக்கா? இல்லை. ஆடு நிற்குது, அம்மா ஆடு இருக்குது, ஆட்டில் பாடெல்லாம் வராது, அது ஒன்றும் மடுவெல்லாம் இல்லை. இல்லை அதை வந்து எங்கள் கூட வந்திருக்கிறவர் பார்த்துக்குவார், நீ கூட செல்லல்லா போலீங்கோ செல்லும். தங்களுடைய முபாரக்கான கைகளில் கறந்து சட்டி நிறைய பால், இந்த கிழவை ஊத்து ஊத்து பார்க்குது. இந்த வாழ்க்கையில் இப்படி ஒன்று பார்த்துருக்காரு. உம்மு மஹபதுன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. சஹீஹுல் புகாரியில் பெருமானாருடைய அங்க வர்ணனை, முகம் எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், இந்த ரிவாயத்து சேர்ந்து உம்மு மஹபது. அந்த அம்மா உத்து 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 ரசூல்லாவை பார்த்துக்கிட்டே நிற்கிது, பூரா எடுத்து கொடுத்தாச்சு. ஆனால் ரசூலுல்லா முகமது அப்படின்னா தெரியாது. கறந்த உடனே செல்லல்லா அலைஹி வஸல்லம் வாங்கி அபூபக்கர்கிட்ட கொடுத்தாங்க, குடி. அபூபக்கர்லாம் பூரா குடிச்சு முடிச்சிட்டாங்க, அங்கே குடி கொடு. ஆமிர் பின் ஃபுஹைரா அடிமை அவர், அவர் குடிச்சு முடித்தார், அங்கே கொடு. அப்துல்லா 3 பேரும் குடிச்சு முடித்தோடனே செல்லல்லா அலைஹி வஸல்லமும் வாங்கி குடித்தாங்க.
அதுக்கப்புறம் மீண்டும் இப்படி தர்றப்போ பால் நிரம்புறது. எல்லாம் குடிச்சு முடிச்ச உடனே உம்மும் வாழ்வதுட்டு பால். இந்த சம்பவத்தை பின்னாடி கேள்விப்படுகிற போதும் விவரிக்கிற போதும் அந்த அம்மாவே சொல்லுவோம், அம்மா முகமது ரசூலுல்லாங்கிறீங்க, நீங்களாம் வந்து அவருக்கு கரண் தரணும், இல்லை அவர் தான் எங்களுக்கு கரண் தருவாங்க எப்போவுமே. தலைவர்னா அவங்கள உட்கார வச்சுட்டு தொண்டர்கள் தானே வேலை செய்யணும், அவர் தலைவர் அப்படி அசையாமல் தானே உட்காந்துருப்பார் ஏசி ரூமில், அவன் தான் போய் குளிய நோண்டணும் பந்தல் போடணும் இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா அந்த அம்மா என்ன நினைச்சதுன்னா இவங்க மூணு பேர்த்துல கூட வந்து ஏதோ வேலையால் போடன்னு நினைச்சது. சரி எடுத்து கொடுத்தாலும் முதல்ல தலைவர் குடிச்சிட்டு மிச்சத்தை தானே மற்றவங்க குடிக்கணும், இது என்ன ஒம்பா இருக்கு, எடுத்து ஒன்று அவங்கிறதாண்ட கொடுத்து அவர்கிட்ட கொடுத்து இவர்கிட்ட கொடுத்து கடைசியில் குடிக்கிற செல்லல்லா வலிவு செல்லும் உம்மு மரபதை நோக்கி தங்களின் நிலைப்பாட்டையும் சொன்னார்கள், உலகத்தின் அரசியல் இலக்கணத்தையும் சொன்னார்கள். சாக்கியுல் கௌமி ஆகிருகும் சொர்பத்தன், சாக்கியுல் கௌமி ஆகிருகும் சொர்பத்தன், ஒரு கூட்டத்தாருக்கு நீர் புகட்டுபவன் அந்த தலைவன் அவன் கடைசியாகத்தான் குடிக்க வேண்டும். யாரு செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கிட்டு கொடுக்கறதுல கூட முதல்ல தான் சாப்பிட்டு யாப்பம் விட்டது போக அடுத்தவனுக்கு அப்படி இல்லை, தான் குடிச்சது போக மற்றவனுக்கு இல்லை, நீ பால் கறந்து கொடு நான் குடிக்கிறேன்னு டேபிளில் உட்கார்ற ஆடு இல்லை. அருள்நாயகம் சல்லாலே செல்லும் ரசூலுல்லா வகுத்த அரசியல் நேர்மையை அவர்கள் கடைபிடித்த பதவி பந்தாக்களுக்கு அப்பாற்பட்ட இந்த எளிமை அற்புதமான முஸ்லிம் சமூகத்தை கட்டமைத்தது. இதை அடுத்து கடைசியாக கல்வி அரசியல் இந்த ரெண்டையும் நேர்த்தியாக வடிவமைத்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்தை வடிவமைத்தார்கள். ஓட ஓட வட்டியை விரட்டினார்கள், ஓட ஓட விரட்டினார்கள், லஞ்சம் இருந்த இடம் தெரியாமல் போனது, தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்திற்குரிய அம்சமான வட்டி ரசூலுல்லாஹ் விரட்டி விரட்டி அடித்த வட்டி. இன்னைக்கு நம்மள்கிட்ட சாதாரணமாக வந்து பூந்துருச்சே, ஹதீஸில் வருது கடைசி காலம் வருகிற போது மதுவுக்கு வேற பேர் வச்சு குடிப்பாங்க, வட்டிக்கு வேற பேர் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறையா பேர் சொல்கிறான் அந்த இது இந்த இது அப்படி இப்படி, நீங்கள் எவ்வளோ போட்டால் கடைசியில் அவ்வளோ கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும். சில பேர் மசாயில் கேட்குறதுல நமக்கு தலை சுற்றுது. ஆமாம் சார், அந்த கம்பெனி வந்து எங்கள்கிட்ட கொடுக்குது, நாங்கள் அதை வாங்கி நாலு பேர்த்துக்கு கொடுப்போம், அந்த நாலு பேர் இன்னொரு நாலு பேர்த்துக்கு, அந்த அந்த அவரும் என்னென்னமோ சுற்றி எங்கேயோ கிருகிருன்னு அந்த நாலாவது வரிசையில் உள்ள நாலு பேர் இருக்கான்ல அவன்கிட்ட இவனுக்கு பணம் வருதான். இது ஜாயிஸா சார், நாம் ஒரு மாதிரியாக தலை சுற்றி ஜாயிஸ் மாறுதான் தெரியுது, சொல்ல முடியல ஜாயிஸ்ன்னு சொல்ல முடியல, ஜாயிஸ் இல்லைன்னு இது எதுக்கு தெரியுமா நம்மள்ட்ட கேட்கறது, நம்மளை சிக்க வைக்கிறது. ஆவா இந்த அவரு அடையாளம் அவர் தான் சொன்னார், அல்லாட்ட வந்து சொல்லிடுவான் அவர் ஹலாலுன்னு சொன்னார் அதனால நான் பண்ணேன்ருவான். அதுக்காக நம்மளும் தப்பிக்க முடியாமல் ஜாயிஸ் மாதிரியும் தெரியுது, ஜாயிஸ் இல்லாத மாதிரியும் தெரியுது அப்படின்னு நாம் நடுவ வேண்டியதாக இருக்கு. நிறைய இப்படி வட்டி வேறு வேறு பெயர்களில் இன்றைக்கு தன்னுடைய ஆக்டோபஸ் அப்படியே பதித்து கிடக்கிறது. மது இன்னைக்கு வேறு வேறு பெயர்கள், எத்தனை பெரும்பாவமோ அது வேறு பெயர்களில் சண்டையாக்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லா ஓட ஓடன விரட்டின வட்டி. நீங்கெல்லாம் ஊர்ல வட்டியை பத்தி பேச முடியல, அதுதான் உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இனி அது இல்லாம எல்லாம் இன்னைக்கு பிசினஸே பண்ண முடியாது, நீ இன்னும் அந்த காலத்துல இருக்கீங்க அப்படிங்கிற இல்லைன்னா சாவு. இல்லை தயவு செய்து நான் மிகைப்படுத்தி பேசுவதாக நினைக்க வேண்டாம், வாங்குகிற வட்டியில் தான் வயிறு நிரப்ப முடியும் என்றிருந்தால் அதை விட தயவு செய்து கூலி தொழிலாளியாக இருப்பது மேல் அல்லது பிச்சை எடுப்பது மேல். கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுறதா நினைக்க வேண்டாம், இஸ்லாமிய பார்வையில் பிச்சை எடுப்பது அவ்வளவு தகாத வேலை, ஆனாலும் வட்டியை தின்பதை விடவும் அது கௌரவ குறைச்சலான வேலை இல்லை. மனைவி மக்கள் நிற்க வைத்து குடும்ப தலைவரிடம் கேட்க வேண்டும், எங்களுக்கு ஆளாளான ரிசுக்கு போடு, சோறு போடுறியா மரியாதையா ஆளாளான சோறு போடு, இல்லைன்னா எங்களுக்கு வேணாம், பட்டினி கிடை நஃபக்கா கொடுக்க வேண்டும், மனைவி மக்களை பராமரிக்க வேண்டும் என்கிற குடும்ப தலைவனுக்கான சட்டம் வட்டியை கொடுக்கறதல்ல, வட்டியில சம்பாதிச்ச காசை அடுத்த தலைமுறைக்கு வச்சுட்டு கூட போயிடாதீங்க, அது ஆபத்து. மார்க்கம் அவ்வளவு தூரம் இருக்கிறது. குர்ஆன் குர்ஆன் போர் பிரகடனம் செய்த குற்றம் அது, எவன் இதுவரைக்கும் உள்ள வட்டியை விடலையோ அவன் எங்கூட போருக்குவான்னு கூப்பிடுறான்ல, போருக்குவா அல்லாஹ் ரசூலோட யுத்தம் பண்றதுக்கு தயாரா இருக்கேடா வா பார்க்கலாம், யாரை கூப்பிடுகிறான், வட்டியில் வாழ்பவர்களை கூப்பிடுகிறான்.
வட்டி வாங்குறவன் கொடுக்கறவன். தயவு செய்து அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகத்தில் அதுக்கு எப்ப வட்டிக்கு வேலை இல்லாம ஆச்சோ அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயம் முன்னேறி. தயவு செய்து அதையெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டே ஒரு சமுதாயம் வளரும்னு நினைக்க வேணாம். வட்டி லஞ்சம் லஞ்சம் எப்படி துரத்துனாங்க செல்லாலே செல்லும். அல்லாஹ் அக்பர். இந்த அப்துல்லா இப்னு ரவாஹான் ஒருத்தர் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. நான் நேற்றைக்கு முன்தினம் கூட சொன்னேன், பெருமானாரை புகழ்ந்து பாடிய கவிஞர்களில் அப்துல்லா இப்னு ரவாஹா முக்கியமானவர். அவரை கூப்பிட்டு அவர் தான் இந்த பேர்ச்சம்பள தோட்டமெல்லாம் இருக்குல்ல மதினால, அந்த தோட்டங்கள் எல்லாம் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறது அவர் தான். அந்த தோட்டங்களில் அந்த விளையிற பழத்துக்கு ஒரு கணக்கு போட்டு அதுக்கு இவ்வளவு வரின்னு ஜகாத்து போடுவார். அதுக்கு அதிகாரி அவர் தான். நேராக போவார் தோட்டத்துக்கு போவார், இவ்வளோ விளைச்சல் இந்த இது போன வருஷம் இந்த வருஷம் இந்த நிகர இதையெல்லாம் வச்சு பார்த்து ஒரு சராசரியாக ஏவரேஜாக நீ இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அவர் சைன் பண்ணிட்டாருன்னா கொடுத்துட வேண்டியதான். அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த பொறுப்பு. யூதர்கள் அதிகமாக பேரிச்சம்பழ தோட்டம் வைத்திருக்கிற இடத்திற்கு அப்துல்லா இப்னு ரவாஹா போயிட்டார். இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அவன் கூடி பேசிட்டான். என்ன தெரியுமா, இந்த வர்றது அப்துல்லா இப்னு ரவாஹா, கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது, இருந்தாலும் போ அப்படியே நியாயமாக இருக்கிறத போட்டு தள்ளிட்டாருன்னா இப்போ தப்பிக்கணும் இல்லையா டேக்ஸில் இருந்து. நீங்கள் அப்படி தானே பண்ணுறோம், அதனால் அப்துல்லா இப்னு ரவாஹாவுக்கு ஏதாவது கொடுப்போம்னு ஊட்டு ஊட்டுக்கு இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் வாங்கினாங்க. ஏன்னா மிகப்பெரிய ஏக்கர் பரப்பளவில் வரி செலுத்த வேண்டியதை விட கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் கொடுக்கலான்னு கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் சில கிராமங்களையாக ஊட்டுக்கு வாங்கி ஒரு பெரிய லெவலில் கையில் தயார் பண்ணிவிட்டு யூத தலைவன் ஒருவன் லஞ்சத்துக்கு வந்தான். யார்கிட்ட, அப்துல்லா இப்னு ரவாஹாட்ட. அப்துல்லா இப்னு ரவாஹா வாங்கிட்டு என்னன்னு கேட்டாங்க. அவன் கையில் பார்த்துட்டு, இல்லை இது உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறோம் அப்படின்னு, இல்லை எனக்கு முந்தா அல்லாஹ் உங்களை நாசமாக்கட்டும், குர்ஆனிலேயே அல்லாஹ் இதை சொல்லித்தான் உங்களை சபித்தான். குர்ஆன்ல யூதர்களை சபிக்கிற இடத்துல ஃபஅக்லிஹிமுர் ரிபா வஅக்லிஹிமுர் ருபா வஅக்லிஹிமுஸ் ஸுஅத், வட்டி வாங்குவதும் ஹராமை சாப்பிடுவதும் இதுதான் யூதர்கள் என்று அடையாளப்படுத்துகிறான். இந்த காசை கொண்டு எங்கிட்ட வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத போ, துரத்தினார்கள். தங்கத்தை காசை கையில் காட்டி கொடுத்து வாங்காத இந்த ஆளு கரெக்டாக கணக்கு போட்டு கொடுத்துட்டு அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அன்ஹு நகர்கிறார்கள். அங்கே இருக்கிற யூதன் பேசிக்கொள்ளுகிறான். சியாசித்தாவில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. யூதன் பேசுகிறானா, என்ன பேசுனான்னு தெரியுமா, பிஹாதா பிமித்லி ஹாதா காமதி சமாவாத்து வல் அர்து. இந்த மாதிரி ஆளுகள் இருக்கிறனால தாண்டா வானமும் பூமியும் நிற்குது, வானமும் பூமியும் நிற்குது. நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் மழை பெய்துமாங்க. அவன் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை அவன் சொல்கிறான். சொல்கிறது யார் தெரியுமா, யூதன் சொல்கிறான். பிமித்லி ஹாதா, இவர்கள் போன்றவர்களால் தான் காமதி சமாவாத்து வல் அர்து, வானம் கரெக்டாக நிற்குது பூமி நிற்குதுன்னா. ஒத்த பைசாவை கையில் எடுக்காத லஞ்சத்திற்கு முடிவுரை எழுதிய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூகம் ஒரு பொருளாதாரத்தினுடைய மிகப்பெரிய மாற்றம். போய் போய் இந்த நம்ம ஊர்களில் எல்லாம் மார்வாடிகள்கிட்ட வட்டிக்கு வாங்குற மாதிரி அன்னைக்கு யூதர்கிட்ட தான் போய் எல்லாம் வட்டிக்கு வாங்குவாங்க. போய் போய் வட்டிக்கு வாங்கிடுவாங்க எல்லா முஸ்லீம்களும், எல்லா முஸ்லீம்களும் நிறைய பேர். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வட்டிக்கு ஏன் வாங்குறான்னு பார்த்து அதுக்கு காரணங்களை அறிந்து, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஹிஜ்ரத்தில் நுழைஞ்ச உடனே மதினால் அந்த வேலையை பண்ணிட்டாங்க. என்ன தெரியுமா, மக்காவில் இருப்பவர்கள் விற்பனையாளர்கள், அவங்களுக்கு வந்து உற்பத்தி பண்ண தெரியாது. லீலாஃபி குறைஷின் லீலாஃபியும் ரெஹத்த ஷிதாயி ஒசை, கோடை காலத்தில் குளிர்காலத்தில் அப்படியே ஆறு மாதம் பயணம் போய் வியாபாரம் செய்கிறது அவங்களோட வேலை. அவங்களுக்கு எதுவும் உற்பத்தி பண்ண தெரியாது. மதினால் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி பண்ண தெரியும், ஆனால் மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது, அதை வியாபாரம் செய்ய தெரியாது. இப்போ இந்த ரெண்டு பேர்த்தையும் நாயகம் இணைத்து வைத்தார்கள். மக்காவின் விற்பனை தந்திரம், மதீனாவின் உற்பத்தி தந்திரம், ப்ரொடக்ஷன் அண்ட் மார்க்கெட்டிங் சேல்ஸ் ரெண்டும் சேர்ந்து விட்டது. வட்டிக்கு போக வேண்டிய வேலை இல்லாமல் ஆகிவிட்டது. யூதன் வாசல் கதவை திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். வட்டி காசு ஏற்க யாரும் வரவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பார்வையோடு அமைத்து எடுத்த பொருளாதாரத்தினுடைய வியூகம் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டமைக்க எந்தெந்த கோணங்களிலெல்லாம் எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்தார்கள். முதன் முதலில் கட்டப்பட்ட மஸ்ஜிது நபவியிலே தொடங்கி, திண்ணை மதரசாவிலே தொடங்கி, கல்வி பணிகளை ஊக்குவித்ததிலே தொடங்கி, அதற்கு பிறகு அரசியலை கையில் எடுத்து அதை ஆக்கிரமித்து கிட்டத்தட்ட அன்னைக்கு சமகாலத்தில் வாழ்ந்த எல்லா தலைவர்களையும் கீழே தள்ளி தன்னுடைய வியூகத்தால் இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்தி பொருளாதாரத்திலையும் தன்னிறைவு செய்தார்கள். வருத்தம் என்ன தெரியுமா, இவ்வளவு பெரிய ராஜதந்திரம் மிக்க சாணக்கியத்தனமான தலைமையை கொண்டிருக்கிற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சமூகம்
ஒரே ஒரு விஷயம், நாயகம் கட்டமைத்த சமூகத்தில் இவ்வளவு வெற்றிக்கும் காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, போன உடனே ஃபர்ஸ்ட் மதினால செஞ்ச முதல் வேலை அதுதான். என்ன தெரியுமா? ரெண்டு பேர் ரெண்டு பேரா கையை பிடிச்சி சேர்த்து விட்டாங்கல்ல, அன்சாரியும் மதினாவாசியும் மக்காவாசி, நீ சேர்ந்துக்கோ நீ சேர்ந்துக்கோ நீ சேர்ந்துக்கோ. ஏன்னா பிரிந்து கிடக்கிற கைகளால் சமுதாயம் வலுவிழந்து போகும், சக்தி இழந்து போகும், ஒற்றுமை இல்லாவிட்டால் எந்த ஊராக இருந்தாலும் சரி நாசமாகி போகும். இந்த வித்தை, இந்த தந்திரம் ரசூலுல்லாஹ் செய்த முதல் வேலை, எல்லாரையும் ஒருங்கிணைத்தார்கள், ஒன்றிணைத்தார்கள், ஒரு குடும்பமாக எல்லாரையும் ஆக்கினார்கள். அதுக்கு பிறகுதான் கல்வி, அரசியல், பொருளாதாரம் எல்லாத்திலும் வெற்றி. இன்றைக்கு இவ்வளவு பெரிய ராஜதந்திர தலைமையை கையில் வைத்துக் கொண்டும் கூட இந்த சமுதாயம் இன்னமும் கல்வியில் போக வேண்டிய தூரம் போகவில்லை. அரசியலில் குறிப்பிடத்தக்க செல்வாக்கை நாம் இன்னும் எட்டவில்லை. பொருளாதாரத்தில் லஞ்சலாவண்யங்கள், வட்டி இவ்வ போன்றவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சமுதாயமாக இன்னமும் நாம் வரவில்லை. இத்தனைக்கும் சேர்ந்து பின்னாலே இருக்கிற அந்த ஒற்றுமையும் நம் இடத்திலே இல்லை. நாயகம் உருவாக்கிய சமூகத்தின் முதல் மந்திரம் ஒற்றுமை. ஒரு ஊருக்குள்ளே 10 அமைப்பு 10 திசையில் ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்போடு ஒட்டாது. நம்முடைய சூழ்நிலை அதுதானே. எவ்வளவு அமைதியாக இருந்த தமிழகம் ஒரு 25 வருஷ காலமாக நாம் படுகிற பாடு. முதலெல்லாம் எங்கேயாவது பயானுக்கோ எங்கேயாவது போயிட்டு எங்கேயாவது வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு எவனாவது ஒரு காஃபிரோ முஸ்லீமோ எவனையாவது கூப்பிட்டு இங்கே தொழுவனும் பள்ளியா சென்றிருக்கான்னு கேட்டால் டப்புன்னு காட்டிடுவான், இந்தா அங்கே பள்ளி இருக்கு போய் தொழுதுங்க, அதான் மசூதி அங்கேம்மா. இன்றைக்கி நீங்கள் எந்த ஊரில் போய் நின்னாலும் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு மசூதி எங்கேன்னா அவன் கேட்குறான், உனக்கு எந்த மசூதி வேணும், என்ன பல டைப் ஆஃப் பள்ளிவாசல்லாம் இங்கே இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது, நீ முதல்ல ஆட்டுறவனா ஆட்டாதவனா. இல்லை யாரையும் புண்படுத்துறதுக்காக சொல்லலை, நம்ம நிலைமை பார்த்தீங்களா? தெரிந்து கிடக்கிற சக்திகளால் இந்த சமுதாயம் வலுப்பெறாது என்பது நாயகம் உருவாக்கிய சமூகத்தில் நாம் தெரிய வேண்டிய முதல் பாடம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை அங்கீகரித்து கொண்டு முன்னேற்றத்திற்குரிய பாதைகளை அல்லாஹ் தெளிவுபடுத்துவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது போல முதன் முதலில் கெட்டவைகளை எல்லாம் களைந்துவிட்டு நல்லவைகளுக்கு ஆயத்தமாகிற சமூகமாக நம்மை ஆக்குவானாக. கல்வியில், அரசியலில், பொருளாதாரத்தில் சமுதாயம் சேர்ந்து நிற்கிற அந்த ஒற்றுமை சக்தியில் எல்லாவற்றிலும் அல்லாஹு தஆலா திறம்பட்ட மேம்பட்ட சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.